வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்கிட்ட தமிழ்நாடு அம்பேத்கர் லா காலேஜ் கீழே இயங்குற லா காலேஜஸ்க்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அதை டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு லா காலேஜோட ஹாஸ்டல் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறேன். எந்தெந்த லா காலேஜஸில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, எந்தெந்த லா காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காம லாயிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை புதுப்பாக்கம் 5S BALLB கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. அங்கே வந்துட்டு மொத்தம் 200 கெப்பாசிட்டி இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஜென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் சேர்த்து. அடுத்தது சென்னை பட்டிய பெரம்புத்தூரில் இருக்கிற 3S லா டிகிரி கோர்ஸ் LLB கோர்ஸ் இருக்கிறதா. இங்கே வந்துட்டு 200 கெப்பாசிட்டி இருக்குது உமன்ஸுக்கும் மென்ஸுக்கும் சொல்லிட்டு ஹாஸ்டல் கெப்பாசிட்டி. இங்கே வந்துட்டு ஹாஸ்டல் கெப்பாசிட்டி எல்லா லா காலேஜஸ் இருக்க ஹாஸ்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பேஸில் தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் வந்துட்டு ஹாஸ்டல் கெப்பாசிட்டி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நிறைய வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஹாஸ்டல் வந்து தேர்ந்தெடுக்கணும். எந்தெந்த ஹாஸ்டல் அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. இது ஓவரால் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸோட சேர்த்து வந்துட்டு இல்லை 3 இயர்ஸ்க்கு சேர்த்து உங்களுக்கு 200 கெப்பாசிட்டி தான் இருக்குது. 1 இயருக்கு வந்துட்டு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ரிசர்வேஷனில் அப்போ அவைலபிலிட்டி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு அட்மிஷனும் வந்துட்டு கிடைக்கும், ஹாஸ்டலும் சீட்டு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை லா காலேஜ். மதுரை லா காலேஜில் மொத்தம் மென்ஸுக்கு வந்துட்டு 60 சீட்டும் இருக்குது, பிளஸ் வந்துட்டு உமன்ஸுக்கு வந்துட்டு 70 சீட்டும் இருக்குது. கோயம்புத்தூர் லா காலேஜ். கோயம்புத்தூர் லா காலேஜில் உமன்ஸுக்கும் இருக்குது மென்ஸுக்கும் வந்து சீட் இருக்குது. மொத்தம் வந்துட்டு 60 கெப்பாசிட்டி இருக்கிற சீட் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அங்கே இருக்குது. லேடிஸ்க்கு வந்துட்டு இன்சைட் கேம்பஸில் இருக்கும், ஜென்ஸுக்கு வந்துட்டு அவுட் சைட் கேம்பஸில் வந்துட்டு ஹாஸ்டல் கெப்பாசிட்டி இருக்கும். செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் வந்துட்டு உமன்ஸுக்கு மட்டும் வந்து ஹாஸ்டல் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு இஷ்யூ ஒன்று நடந்தது, அதெல்லாம் வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மென்ஸுக்கு வந்துட்டு அங்கே இல்லை, வெறும் உமன்ஸுக்கு மட்டும் தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு செங்கல்பட்டு லா காலேஜில் இருக்குது. தருமபுரி லா காலேஜ் இது ரீசெண்டாக வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இங்கே வந்துட்டு மென்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு 200 கெப்பாசிட்டி இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, காலேஜில் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கெப்பாசிட்டி இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, இன்சைட் த கேம்பஸ்க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கும். காரைக்குடி லா காலேஜ். காரைக்குடி லா காலேஜ் இப்போதைக்கு வந்துட்டு புது எந்த பில்டிங்கும் வந்துட்டு அவங்க இல்லை, அதெல்லாம் வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு பில்டிங் வந்து அங்கே கட்டினு இருக்காங்க. இப்போதைக்கு வந்துட்டு அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு அங்கே காலேஜே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில் தான் வந்துட்டு காலேஜ் வந்து நடக்குது. காரைக்குடி அழகப்பா செட்டிநாடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸில் வந்துட்டு இப்போதைக்கு தமிழ்நாடோட காரைக்கால் லா காலேஜ் வந்துட்டு அங்கே நடந்துன்னு இருக்குது. அதெல்லாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி காரைக்குடி லா காலேஜஸ்க்கு வந்துட்டு இல்லை. நாமக்கல் லா காலேஜ். நாமக்கல் லா காலேஜ் இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போதைக்கு அங்கே வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு இப்போதைக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்துட்டு அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு மென்ஸுக்கு உமன்ஸுக்கு வந்துட்டு இல்லை, இனி ஃபியூச்சரில் வர இயருக்கு வந்துட்டு அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராமநாடு லா காலேஜ். ராமநாடு லா காலேஜே வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காலேஜே வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் வந்துட்டு அங்கே வந்துட்டு செப்பரேட் ஹாஸ்டல் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அதுக்குன்னு ஒரு 10 ஏக்கர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உமன்ஸுக்கும் மென்ஸுக்கும் இல்லை, மேபி அப்கமிங் வீக் இயரில் வந்துட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலம் லா காலேஜ். சேலம் லா காலேஜும் வந்துட்டு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சேலம் லா காலேஜில் வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் இல்லை, அங்கேயே வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் பில்டிங் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வர இயரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேனி லா காலேஜ். தேனி லா காலேஜும் வந்துட்டு உங்களுக்கு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 200 கெப்பாசிட்டி இருக்கிற மென்ஸுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் இருக்குது, அது 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து உமன்ஸுக்கு வந்துட்டு இன்சைட் த கேம்பஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 200 சொல்லிட்டு உமன்ஸுக்கும் மென்ஸுக்கும் வந்துட்டு ஹாஸ்டல் கெப்பாசிட்டி தேனியில் இருக்குது. திருச்சி லா காலேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உமன்ஸுக்கு மட்டும் தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, அதாவது 120 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. மென்ஸுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை திருச்சி லா காலேஜில், அதில் மென்ஸ் வந்துட்டு வெளியே தான் வந்து ரூம் எடுத்து தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். திண்டிவனம் லா காலேஜ், சரஸ்வதி லா காலேஜ் ப்ரைவேட் மூலியமாக வந்துட்டு அலாட்மெண்ட்டு இருக்குது. இங்கேத்திக்கு வந்துட்டு 3S LLBக்கும் 5S LLBக்கும் வந்துட்டு உங்களுக்கு சர்டன் பெர்சன்டேஜ் வந்துட்டு தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்கு இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து மென்ஸுக்கும் இருக்குது உமன்ஸுக்கும் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. திருநெல்வேலி லா காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸுக்கு மட்டும் தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, மென்ஸுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை திருநெல்வேலி லா காலேஜில். மென்ஸ் வந்துட்டு அங்கே தனியாக ரூம் எடுத்து தான் வந்து படிக்கணும். வேலூர் லா காலேஜ். உமன்ஸுக்கு மட்டும் தான் வந்துட்டு 100 கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்குது, மென்ஸுக்கு வந்துட்டு வேலூர் லா காலேஜில் வந்துட்டு இல்லை. யாராச்சும் அங்கே படிக்கணும்னா வெளியே வந்து ரூம் எடுத்து தான் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். விழுப்புரம் லா காலேஜ். விழுப்புரம் லா காலேஜும் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு
அங்கே 200 கெப்பாசிட்டி இருக்க மென்ஸுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, உமன்ஸுக்கு வந்துட்டு 200 கெப்பாசிட்டி இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. மொத்தம் 15 லா காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காலேஜில் வந்துட்டு உமன்ஸுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, மென்ஸுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை. திருச்சி, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர் இங்கே வந்துட்டு மென்ஸுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை. மீதி இருக்க 7 காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஸுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, உமன்ஸுக்கும் இருக்குது. பட்டை, பெரம்பத்தூர், புதுப்பாக்கம், மதுரை, கோயம்புத்தூர், விழுப்புரம், தருமபுரி, தேனி, சரஸ்வதி, திண்டிவனம் காலேஜ் இங்கே வந்துட்டு மென்ஸுக்கும் இருக்குது, உமன்ஸுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. மீதி இருக்க 4 காலேஜஸ் ராமநாடு, சேலம், நாமக்கல், காரைக்குடி இங்கே வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இப்போ தான் வந்து பில் பண்ணியிருக்காங்க. வர இயரில் வந்துட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வண்டி தமிழ்நாடு டாக்டர் லா காலேஜஸ் பற்றி உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி டீட்டெயிலாக தெரியணும், வேறு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் கேள்விகளை கேளுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யாரும் லா காலேஜ் படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்களோ அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த காலேஜில் ஹாஸ்டல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட்மிஷன் டைமில். நன்றி, வணக்கம்.